புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி நாட்டில் ஆராய்ச்சிகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான நிதியுதவி அதிகரிக்கப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். புனேயில் உள்ள பார்லே திலக் வித்யாலயாவின் நூற்றாண்டு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று பேசிய அமைச்சர் தேசிய ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகள் சார்ந்த கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அதிக நிதியுதவிகளை வழங்கி வருவதாக கூறினார். தற்போது ஒட்டுமொத்த உற்பத்தியில் 1% குறைவாக ஆராய்ச்சிக்கு செலவிடப்படுவதாகவும் இதனை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்விக்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை இருப்பதாகவும் ஏட்டு வழி கல்வியை குறைத்துவிட்டு திறன்வழி கல்வியை அதிகரிக்க இந்த கொள்கை வழிவகுக்கும் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். Which will prepare the student to take up the challenges and exploit the opportunities presented by 21st century. And in that, we have definitely taken note of early childhood education, curiosity-based education, inquiry-based education,